ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம், ஏப்ரல் 1 முதல் வந்து பேப்பர் விலை 2 மடங்காக உயர்த்த போகிறாங்க. இந்த கடன உயர்வு வந்து ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர இருக்கு. கெமிக்கல் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வால் ஏப்ரல் 1 முதல் ஆஃப்செட் பிரிண்டிங் பணிகளுக்கு 40% கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்திருக்காங்க. பேப்பர் விலை உயர்வால் இப்போ மேரேஜ் இன்விடேஷன் ஆகட்டும், நோட்டீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகம் ஆகட்டும், இவையெல்லாம் விலை உயர்த்த முடிவு செய்திருக்காங்க. மேலும் ஏப்ரல் 1 முதல் தமிழகத்தில் இருக்க எல்லா அச்சகங்களிலும் பிரிண்டிங் சேவைகளுக்கு 40% கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், மத்திய அரசு ஒரு மாநிலம் ஒரு விளையாட்டு திட்டம் கொண்டு வர முடிவு செய்திருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது விஷயமாக மாநில அரசுகளுக்கு கூட மத்திய அரசு வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது விஷயமா கூடிய சீக்கிரம் இறுதி முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஃபோனை வந்து யாரெல்லாம் ஒட்டு கேட்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. தொலைபேசிகளை ஒட்டு கேட்பதாகட்டும், கண்காணிப்பது போன்ற பணிகளை வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் மட்டுமே மேற்கொள்ள முடியும்ட்டு கவர்மெண்ட் சைடில் தெரிவிக்கிறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 18,000 ஸ்மார்ட் கிளாஸ் கட்ட போகிறாங்களாம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலப்போ புதிய திட்டம் மூலமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் 18,000 ஸ்மார்ட் கிளாஸ் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பள்ளிகள் மேம்பாடு திட்டத்தின் கீழே ஸ்மார்ட் கிளாஸ் ஆகட்டும், கணினி ஆய்வகம் ஆகட்டும் அமைக்கப்படும் சொல்லுவாங்க. அதன்படி வந்து இப்போ பேராசிரியர் அன்பழகன் மேம்பாடு திட்டத்தில் வந்து இந்த ஆண்டு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 18,000 ஸ்மார்ட் கிளாஸ் கட்டப்படும்ன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காரு. மேலும் இதற்காக 5 ஆண்டுகளுக்கு 7,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காரு. அதன் முதற்கட்டமாக 1,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கிளாஸ்லாம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஜாக் பாட் தான், நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடியும். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கே வந்து சிகிச்சையை கொடுக்கும் அலோ டாக்டர் திட்டம் வந்து தமிழ்நாட்டை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நோயாளிகளாக வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டத்தில் வந்து மெய்நிகர் முறையில் மருத்துவ ஆலோசனை வழங்குவதாகட்டும், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு வீடு தேடி வந்து சிகிச்சை அளிப்பதாகட்டும், தீவிர நோயாளிகளுக்கு மருத்துவர்களாக நேரடியாக வீட்டுக்கு வந்து சிகிச்சை அளிப்பதாகட்டும், இது மாதிரி பல்வேறு சிறப்பு அம்சங்கள்லாம் அமைந்திருக்கு. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் 57,00,000 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்களாம். இதே மாதிரி சாலை விபத்தில் தடுப்பதற்காக இன்னுயிர் காப்பம் என்ற திட்டமும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் 38,117 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்களாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், எல்லா ஸ்கூலுக்கும் அவசர உத்தரவு பிறப்பித்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை. எல்லா ஸ்கூல் பஸ்ஸுக்கும் உதவியாளரை நியமிக்கப்பட வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு டிரைவருடைய கவனக்குறைவால் 7th கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாகனத்தில் நசுங்கி உயிரிழந்திருக்கான். இதனால் பள்ளி கல்வித்துறை வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் வந்து முறையாக பராமரிக்க வேண்டும். ஸ்கூல் பஸ் ஆகட்டும், வேன் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எல்லாத்துலேயும் வே கட்டுப்பட கருவி பொருத்த வேண்டும். பள்ளி வாகனங்களில் அதிக அளவு மாணவர்களை ஏற்றக்கூடாது. மாணவர்களை அழைத்து வரும் பள்ளி வாகனத்துக்கு உதவியாளர் நியமிக்கப்பட வேண்டும். மாணவர்களை ஏற்றி இறக்குவதற்கு உதவியாளர் கட்டாயம் பள்ளி வளாகத்திலே இருக்க வேண்டும். பள்ளி வாகனங்களை ஓட்டும் போது சினிமா பாடல்களை வந்து போடக்கூடாது. 30 நிமிஷத்துக்கு மேலே மாணவர்களாம் பயணிக்காத வகையில் வாகனத்துடைய பயண தடத்தை வந்து அட்டவணை இட வேண்டும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றுவதை வந்து பள்ளி தாளாளராகட்டும், முதல்வராகட்டும், இவங்கெல்லாம் உறுதி செய்ய வேண்டும்ட்டு அதில் கூறப்பட்டிருக்கு. மேலும் வாகனங்களை வந்து பள்ளி குழந்தைகளை அளவுக்கு மீறி ஏற்றி செல்ல வேண்டான்ட்டு ஆட்டோ வேன் கார் ஓட்டுநர்களுக்கு தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. மேலும் வந்து வாகன ஓட்ட சிறுவர்களை அனுமதிக்க கூடாது என்ற விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு காவல்துறை எச்சரித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், இனிமேல் வந்து கேஸ் சிலிண்டர் கிடையாதா, மத்திய அரசு வந்து ஒரு புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன பிளான் கேட்டிங்கன்னா, நம்ம நாடு முழுவதும் சமையலுக்கு பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவையாக இருக்கு. இந்த சிலிண்டர் விலை வந்து ஒவ்வொரு முறையும் உயரும் போதும் கடும் நெருக்கடி உண்டாகுது. இந்த நிலையில் மத்திய அரசு வந்து பைப்பு மூலமாக எரிவாயு விநியோகம் வந்து நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கான மெகா திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன்படி வந்து மத்திய அரசு சிலிண்டருக்கு பதிலாக நாடு முழுதும் பைப்பு மூலமாக எரிவாயு விநியோகம் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. நம் இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் பைப்பு மூலமாக கேஸ் விநியோகம் திட்டம் வந்து 98% மக்களுக்கு
விநியோகிக்க பிளான் போட்டிருக்காங்க. இந்த ஆண்டு மே 12 முதல் இந்த திட்டத்திற்கான விரிவாக்க பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. இனிமேல் வந்து உள்கட்டமைப்புக்கான செயல் திட்டம் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பைப்பு மூலமாக கேஸ் விநியோகிக்கும் திட்டம் வந்து நம்ம இந்தியாவில் பெரும்பாலான பகுதியில் அமுலாகும் சொல்கிறாங்க. மலை பகுதியிலாகட்டும் தொலைதூர பகுதியிலாகட்டும் இது மாதிரி இடங்களுக்கு மட்டும் இந்த திட்டம் மூலமாக கேஸ் வந்து விநியோகிக்கப்படாதுன்னு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ பைப் மூலமாக விநியோகிக்கப்படும் எரிவாயு விலை பார்த்தீங்கன்னா சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குன்ட்டு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.